ஆளுநருக்கு அறிவுரை வழங்குமாறு முதலமைச்சர் ஸ்டாலின் குடியரசுத் தலைவருக்கு கடிதம் அனுப்பிய நிலையில் ஆளுநரின் நடவடிக்கையில் மாற்றம் ஏற்பட்டிருக்கின்றது. தமிழ்நாடு அப்படின்னு சொல்லக்கூடாது அப்படின்னு சொன்ன ஆளுநர் இன்னைக்கு பொங்கலுடைய வாழ்த்து அறிக்கையில் வந்து தமிழ்நாடு அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு. இதை மக்கள் எப்படி பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லி மக்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சு போவாங்க. தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாடு மட்டும்தான் பேர் பொருத்தமானது. இந்த நாடுன்றதுனால தனியாக ஒரு கண்ட்ரி ஒன்று உருவாயிட போகிறது கிடையாது, சரிங்களா? தமிழகத்துக்கு வந்து தமிழ்நாடுன்ற பேர் பொருத்தமாக இருந்துட்டு அப்புறம் தான் அண்ணாதுரையே வச்சுட்டு போய்கிறாரு. நம்ம என்ன இவர் யார் வெள்ளத்துறையா இவர்? அப்புறம் தான் அண்ணாதுரையே வச்சுட்டு போய்கிறாரு. இவர் வெள்ளக்காரனா வெள்ளத்துறையே கிடையாது. இவர் வேலை 4 வருஷம் இருப்பாருங்க, 3 வருஷம் இருப்பாரா? மக்கள் நினச்சாங்கன்னா 3 மாதத்தில் கூட மாற்றலாம், 3-4 கூட மாற்றலாம். இவர் வேலை வந்தால் இவர் டியூட்டி, அந்த டியூட்டியை மட்டும் பார்த்துட்டு போனால் நல்லாயிருக்கும். இவர் கவர்னர் பதவியோ கவர்னருக்கான மக்கள் கொடுத்துருந்தாங்கிறாங்க, ஆட்சியாளரும் கொடுத்துருந்தாங்கிறாங்க. அதனால் அவருடைய வேலை அவர் பார்த்துட்டு போனால் இன்னும் சிறப்பாக இருக்கும். இல்லைன்னா ஆட்சியாளருங்க அகற்றுறாங்களோ இல்லையோ, ஆட்சியை நடத்த வேண்டிய மக்களே அகற்றுவாங்க அவரை. இது அவர் புரிஞ்சு நடந்துக்கிட்டாருன்னு நினைக்கிறேன். திரும்ப வேற எல்லாம் மூக்க இப்போ இந்தியை வந்து திணிக்கிறாரு, அதை திணிக்கிறாருன்னா இந்திய ஒரு லாங்குவேஜ், அது எல்லாருக்கும் தேவைப்படுறது தான். அதை திணிக்க தண்ணி தமிழ்நாட்டில் வந்து நீ இந்தியா தமிழ்நாட்டில் தமிழ் திறமை இருந்தால் தான் அசிங்கம், இந்தி திறமை வந்து தமிழ் அசிங்கம் கிடையாதுன்னு கிடையாது. அதனால் என்ன ஒரு லாங்குவேஜ் அவர் எதுக்காக வந்தாரோ அந்த வேலையை மட்டும் பர்ஃபெக்டாக செஞ்சுட்டு போக சொல்லுங்கள். அதை வந்து மேலிடத்தில் மோடி வந்து இவங்களை எடுத்துகிட்டு வேற ஆளும் யாராவது போடலாம். ஏன்னா இருந்தாலும் மாற்றி மாற்றி பேசிருக்கிற போல ஒரே வந்ததுலேருந்து ஒரே பிரச்சனையாக தான் இருக்குது. தமிழ்நாடு பார்க்க போனால் அவர் வந்ததுலேருந்து ஆளுநர் ரவி வந்ததுலேருந்து ஒரு பிரச்சனை தான். அந்த பிரச்சனைக்கு முடிவு ஒன்றா இவரை மாற்றிட்டு வேறு ஆள் யாராவது போடணும். சார், தமிழ்நாட்டுக்கு பேர் ஒரே பேர் தான் தமிழ்நாடு. இவங்க வந்து இப்போ வந்து கன்ஃபியூஷன் பண்ணுறாங்க. அது ஸ்டாலின் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால அது வந்து இது வேலைக்கு ஆகல. நம்மளுக்கு ஒரு ஸ்ட்ராங் சீஃப் மினிஸ்டர் கிடச்சிருக்கிறாங்க தமிழ்நாடுக்கு. அதனால தான் அந்த டாபிக் இமீடியட்டாக அசம்பிளியில் அவர் சொன்னார். இமீடியட்டாக ப்ரொடெஸ்ட் பண்ணாங்க அவங்க. இது ஒரு வீக் ப்ரைம் மினிஸ்டர் வீக் சீஃப் மினிஸ்டராக இருந்ததுனால இது வந்து தமிழ்நாடு வந்து தமிழகம் கூட மாறி இருக்கலாம். ஸ்ட்ராங் சீஃப் மினிஸ்டர்னால அது ப்ரொடெஸ்ட் பண்ணிவிட்டு இன்றைக்கி தமிழ்நாடு ஒரு ஸ்ட்ராங் தமிழ்நாடாக இருக்குது. ஒரு தமிழியன்ஸ் வந்து ப்ரௌட் தமிழியன்ஸ் பிகாஸ் வி ஹவ் காட் அ ஸ்ட்ராங் சீஃப் மினிஸ்டர். மத்திய அரசுக்கு எதுவும் ப்ராப்ளம் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு, பிஜேபிக்கு ப்ராப்ளம் எதுவும் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதனால் தமிழ்நாடு திருப்பி இதாகிட்டார், திருப்பி தமிழ்நாடு கொண்டுட்டார் அவர். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் அவர் தேசிய கீதம் பாடுறது முன்னாடி எழுந்து போனது அது மிகப்பெரிய தப்பு. அவர் ஒரு ஆளுநராக இருக்கிறவர், அவர் முதலமைச்சர் பேச அங்கே பேச நடவடிக்கை பிடிக்கலன்னா ஓரமாக ஒரு சேரை போட்டு உட்காந்துருக்கலாம். தேசிய கீதம் பாடினதுக்கப்புறம் எனக்கு பிடிக்கலன்னு அவர் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கலாம். அது செய்யாமல் போனது அவர் மேலே என்னோடய தப்பு தான், வருத்தம் தான். இது தமிழ்நாடுன்றது எல்லோரும் ஊரறிஞ்ச விஷயந்தான். ஏன் அதை தோதல் அவருக்கு என்ன வருத்தம் இல்லை? அதுதான் என்னோடய வருத்தம் தான். தமிழ்நாடு தோதல் அவருக்கு என்ன கஷ்டம்? தமிழ்நாடு சொல்லலாமே. உங்கள் பேர் நாராயணசாமினா நாராயணசாமினு கூப்பிட்டு வந்தார். நாராயணன் கூப்பிட்டா அவர் செல்லமாக கூப்பிட்றது. அதை விட்டுட்டு தமிழ்நாடு வந்து தமிழகம்னு சொன்னதில் அவருக்கு என்ன லாபம் நஷ்டம்? தமிழ்நாடுன்னு கூப்பிடலாமே. அவர் ஏதோ ஒரு மனத்துக்குள்ளே வச்சுக்கிட்டு தான் அவர் நடத்துகிறாருன்னு நான் நினைக்கிறேன். அதை எதிர்ப்பாக தெரிவித்ததுனால அவர் அதை சொல்லுவார். மேலே இதில் பிரச்சனையா இல்லை மேலே இது எதனா கண்டிச்சாங்களான்றது அவருக்கு அவருக்கு தான் தெரியும், நமக்கு தெரியாது இல்லையா? நாம் பார்க்கல. இப்போ திரும்பி வாபஸ் வாங்கி பண்ணுறாருன்னா அது ஏதோ காரணம் இருக்கோ மாறி இருப்பார் அவர். இல்லை உண்மையிலேயே அவரை கூட திருந்தி இருக்கலாம். திருந்திருந்தால் நல்ல விஷயந்தான். ஏற்கனவே பிஜேபி வந்து நம்ம பாண்டிச்சேரியில் கிரண்பேடி வச்சு பண்ணாங்க, இப்போ இங்கே பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கெல்லாம் பதில் சொல்லணும் நம்ம அண்ணாமலையும் மோடி சார் தான் சொல்லணும் பதில், இல்லை அமித்ஷா சொல்லணும் பதில். சிஎம் வந்து பேசியிருப்பார். ஆக்சுவலாக சிஎம் ஆக்ஷன் எடுத்தனால தான் இதுமாரி நடந்திருக்கும். ஆக்சுவலாக அவர் பண்ணாமல் இது வரைக்கும் மாற்றிருக்க முடியாது. கண்டிப்பாக குடியரசுத் தலைவர் எழுதியிருப்பார். அதனால் சிஎம் மூலயமா தான் எல்லாமே நடந்திருக்கு, மாறியிருக்கும். இனிமேலும் கண்டிப்பாக தமிழ்நாடுன்றது தான் மென்ஷன் ஆகும். இது நம்ம ஃபஸ்ட்டு நம்மளுக்கு இருக்கிறது எல்லாமே தமிழ்நாடு தான், இன்னும் இதுக்கப்புறமும் தமிழ்நாடு தான் இருக்கும். ஏன்னா இது மூலிமா மோடிக்கும் இதனால் ப்ராப்ளம் ஆகுன்றனால பண்ணியிருக்கலாம். ஆனால் டைரெக்டாக இப்போ ஆக்ஷன் எடுத்தது சிஎம் சார் மட்டும்தான். கண்டிப்பாக இதுக்கப்புறம் தமிழ்நாடு தான் இருக்கும், இதுக்கப்புறம் எந்த வித சேஞ்சஸும் இருக்காது. இல்லை ஆமாம், முதலமைச்சரோட இதுதான் தமிழ்நாடுன்னு கூப்பிட்றது தான் கரெக்ட். ஆளுநர் சொல்கிறதெல்லாம் வந்து எல்லாத்தையும் ஏற்றுக்க முடியாது இல்லையா? நம்மளுடைய பாரம்பரியம் அதுதானே, தமிழ்நாடுன்றது தான் நம்மளுடைய பாரம்பரியம், அதுதான் உண்மை. அதனால் அவருடைய கட்டாயத்தினால தான் இது வந்து மாற்றிருக்காரு, இதுதான் கரெக்ட். ஆமாம் ஆமாம், அவருடைய கடிதம் இல்லை நம்ம தமிழக மக்களுடைய வேண்டுதலாம் அதுதான், அவருடைய குறிக்கோளும் அதுதான் கரெக்ட். அவர் சொல்கிறதும் கரெக்ட் தான், எங்களுடைய வெளிப்பாடும் அதுதான், தமிழ்நாடுன்னு கூப்பிட்றது தான் கரெக்ட். ஆமாம், அங்கேருந்து கூட கண்டிச்சிருக்கலாம், அது வந்து அவருடைய இது சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட இது தானே, அவங்கேருந்து கண்டிச்சு அனுப்பிச்சிருக்கலாம், இது மாதிரி தான் சொல்லணும்னு கண்டிச்சிருக்கலாம். அதனால் ஏன்னா இங்கே ஆட்சி இது வந்து தமிழகத்தில் வந்து இவங்களோட ஆட்சி தானே, அதனால் அவங்க சொல்கிறது தான் இவர் கேட்டாகும். இவருடைய ஓனோட டிசிஷன்லாம் எடுக்க முடியாது இல்லையா? ஒரு ஸ்டேட்டோட பேரே எப்படி மாற்ற முடியாது? தமிழ்நாடு வச்சுங்க தமிழகம் வச்சுங்க அப்படின்னு அவர் சொல்லக்கூடாது இல்லையா? எது நம்மளுடைய முக்கியமாக இதோ அதுதான் செய்யணும், அதுதான் கரெக்ட். மேல் இடத்துலேருந்து வந்து ஒரு தமிழ்நாடு அரசுக்கு என்ன சுதந்திரமோ அந்த சுதந்திரத்தை கொடுங்க, நீங்கள் தேவையில்லாத விஷயத்தை நீங்கள் தள்ளிடாதீங்க, அங்கே நீங்கள் கவர்னராக இருக்கிற வேலையை மட்டும் பாருங்கன்ட்டு
மேலிடத்தில் சொல்லியிருக்காங்க. கவர்னர் அதை தான் வந்து இங்கே செயல்படுத்துகிறாரு. முன்னாடி தமிழகன் சொன்னவர் இன்னைக்கு தமிழ்நாடு சொன்ன காரணம் இதுதான். இது வந்து ஏகப்பட்ட விமர்சன ஆளாகிட்ட பிறகு அவர் வந்து யோசிச்சுட்டு தமிழ்நாடுன்னு சொல்லலாம். ஏன்னா அவர் சொன்னது வந்து இது வந்து விமர்சனம் உள்ளாவது நினைச்சாரு. இதுக்கு பிறகு விமர்சனம் ஆனத பிறகு தமிழ்நாடு தான் ரீசனாக சொல்லி ஆகணும், ஏகப்பட்ட பேர் விமர்சனம் வைக்கிறாங்கன்னு இப்போ புரிஞ்சுக்கிட்டார். இது வந்து பிஜேபிக்கு வந்து பிரச்சனையாக கூட நிறைய வாய்ப்பு இருக்குதால அவர் யோசிச்சு இருக்கலாம். ஆளுநர் வந்து இன்றைக்கி அவர் நல்ல வரவர் போகிறவர் தமிழ்நாடு தமிழ்நாடு தான். பாரம்பரியம் ஒன்று இருக்குல்ல, ஸ்டாலின் இருந்தாலும் வேறு எந்த முதலமைச்சர் வந்தாலும் தமிழ்நாடு பாரம்பரியம் இருக்கணும். எப்பயுமே தமிழகம் அந்த டாப்பிக்கே எடுக்கக்கூடாது. முதல்ல அங்கே மேலிடம் இந்தியா கவர்மெண்ட்டில் என்ன சொல்லுதோ அதுக்கேற்ற மாதிரி தான் செயல்படுவார் கவர்னர். நம்ம பாரம்பரியம் என்னவோ எல்லா ஸ்டேட்லேயும் என்னென்ன நடக்குதோ அந்த மாதிரி தமிழ்நாடு வந்து விட்டு கொடுக்காது. தமிழ்நாடு அவ்வளோதான், பாரம்பரியம் என்ன இருக்கோ அதுதான் தமிழ்நாடு தமிழ்நாடு தான். இப்போ தமிழ்நாடாக இருந்தாலும் தமிழகமாக இருந்தால் என்ன ஆகுது, 108 பிரச்சனை நாட்டில் இருக்குது. ஒரு நிமிஷம், 108 பிரச்சனை இருக்குது. விலைவாசி உயர்ந்து இணைப்போது அதை பற்றி ஒன்றும் பார்க்குறதில்ல. டேக்ஸ், பெட்ரோல் விலை ஏறுது, அது ஏறுது, அதெல்லாம் விட்டு தமிழ்நாடு தமிழகம் மாற்றி என்ன கிடைக்க போகுது ஜனங்களுக்கு அது சொல்லுங்கள். இதில் என்ன அவங்களுக்கு கிடைக்கும், என்ன லாபம் தமிழ்நாடு மக்கள் என்ன லாபம்னு சொல்லுங்கள். ஒரு நிமிஷம், விலைவாசி குறைச்சிங்கன்னா லாபம் இருக்குது, பெட்ரோல் டீசல் விலையை குறைச்சிங்கன்னா லாபம் இருக்குது. தமிழ்நாடு தமிழகம் மாற்றிட்டால் என்ன ஜனங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லுங்கள். இது ஏதோ ஒரு கந்துளைப்பு மாதிரி தெரியுதுப்பா. இது அவராக சொன்ன மாதிரி தெரியல, ஒருத்தருடைய அறிகுறினால சொல்கிறாங்க. அது என்ன ஒன்றிய அறிகுறியாக தான் இருக்கும். இந்த மாதிரி அவர் சொல்ல விரும்பலைனாக்கா மக்கள் வந்து இவரை வந்து முதல்ல இவரை டிஸ்மிஸ் பண்ண சொல்கிறாங்க. இதுதான் முக்கியம். அதனால் இவரை இங்கே தக்க வைக்கிறதுக்காக வேண்டி இதெல்லாம் ஒரு கந்துடைப்பான வேலையாக தெரியுது. இது மனப்பூர்வமான வார்த்தையாக தெரியல, சொல்கிறது புரிஞ்சுங்களா? அப்படி சொல்லணும்னு நினச்சிருந்தாக்கா அவர் முதல்லே தெரியாதா தமிழ்நாடுன்னு, தமிழகன்னு சொல்லி அதுக்கு வந்து எதிர்ப்பு தெரிவித்து அதுக்கு ஒரு கடிதம் போய் அதுக்கப்புறம் சொல்கிறாருன்னா இவர் எங்கே டிஸ்மிஸ் பண்ணி இவரை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட போகிறாங்கன்ற ஒரே ஒரு எண்ணத்தினால அவர் அது போல் வார்த்தையை சொல்லி இவருடைய பதவியை தக்க வச்சுக்கிறாரு, அவ்வளோதான். தமிழ் மக்கள் வசிக்கக்கூடிய தமிழ் மாநிலத்தில் தமிழகம் என்று சொல்வதென்று தவறு. இன்றைக்கி திமுக கவர்மெண்ட் வந்து அதை வந்து கடிதம் மூலியமாக அந்த அழுத்தம் கொடுத்த பிறகு அப்போ தமிழகத்தை தமிழ்நாடு என்று உச்சரிக்கிறதுக்கு கட்டாயமாக்கப்பட்டார் ஆளுநர். கடிதம் ஒரு முக்கிய காரணம், கடிதம் அந்த அழுத்தம் தான். இல்லைனா அவர் வந்து சட்டமன்றத்துக்குள்ளே வரும்போது தமிழ்நாடை தந்து தமிழகம் ஏன் சொல்லணும், சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அப்போது இன்றைக்கி அவர் வந்து பொங்கல் வாழ்த்து சொல்கிறது தமிழக மக்களுக்குன்னு சொல்லலாம்ல, ஏன் தமிழ்நாடு மக்களுக்குன்னு சொல்லணும். அப்போது தமிழ்நாடு மக்களுமா அந்த கடிதம் ஒரு அழுத்தமாக இன்றைக்கி மாறி இருக்குது. ஆளுநருக்கு அது ஒரு அழுத்தமானதுனால தமிழக தமிழ்நாடு தமிழ்நாடு என்றே உச்சரிக்கக்கூடிய சூழ்நிலைக்கு அவர் உருவானார்.